பண்ணை விளை பங்களா. அங்கு செல்வதற்கோ பலருக்கும் பயம். ஏனெனில் அங்கு சென்றவர் எவரும் தனி மனிதனாய் திரும்பியதில்லை. வாழ்வின் ஒளியாம் கிறிஸ்துவை மனிதருக்கு காட்டும் பங்களா அது. அங்கு சென்றவர்கள் கிறிஸ்துவை இதயத்தில் ஏந்தியபடிதான் திரும்ப முடியும். அந்த பங்களாவிற்கு சொந்தக்காரராய் இருந்தார் தாமஸ் வாக்கர். இயேசுவின் தொண்டராய் இங்கிலாந்து நாட்டை விட்டு இந்தியா வந்தார் அவர். திருநெல்வேலியின் திருப்பு முனையாய் தன்னை தியாகம் செய்தார். பேராயர் சர்ஜன்ட் அவர்களுடன் இணைந்து பேரானந்தத்தை மக்களுக்கு அளித்தார். வாழ்வின் உண்மையை எடுத்துரைத்தார். கிறிஸ்தவர்களை எண்ணிக்கையில் உருவாக்காமல் நடமாடும் உண்மை கிறிஸ்தவர்களாக உருவாக்கினார். வலுவான திருச்சபைகள் வசீகர தோற்றத்துடன் வானளாவ எழும்பின. அநேகர் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்துவின் மந்தையில் இணைந்தனர். சிந்தையில் மகிழ்ந்தனர், செயலில் உயர்ந்தனர். உவாக்கர் கிராமம் கிராமமாக நடந்தும் மாட்டு வண்டியில் சென்றும் ஊழியம் செய்தார். பண்ணை விளை வட்டாரம் அசைந்தது, உயிர் பெற்றது, உயிர்த்து எழுந்தது, செழித்து வளர்ந்தது. ஏமி கார்மைக்கல் அம்மையாரின் ஊழியம் நிலைத்து நிற்க வழி செய்தார் உவாக்கர். இதனால் டோனாவூரில் அனாதை பிள்ளைகளின் இல்லம் உருவானது. அநேக ஆவிக்குரிய கூட்டங்களை நடத்தி மக்களை வெளிப்படைய செய்தார். இந்தியர்களின் ஆன்மீக எழுச்சிக்கு அடித்தளமிட்டார், நற்செய்திக்கு உரமிட்டார். மிஷனரிகளின் மிஷனரியாக, நற்செய்தி வீரனாக ஓயாமல் ஓடி உழைத்து திருநெல்வேலி உவாக்கர் என்று செல்லமாக இவர் அழைக்கப்பட்டார். அன்பரே, இந்த நாளில் ஒருவருக்காவது சுவிசேஷம் கூறுவோமா?